ஹலோ மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு வளகாப்போட மினி வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீக் எங்களோட அக்காவோட வளகாப்பு வந்து நடந்தது. ஸோ அதோட வீடியோ நம்ம இப்போ பார்க்கலாம். வளகாப்பு சென்னையில் தான் வந்து நடந்தது. ஸோ நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு ரெடியாகிட்டு டைரெக்டாக வந்து மண்டபத்துக்கு போயிட்டோம். நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாகவே போயிட்டோம், ஏன்னா 9:00 தான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு 7:00 வந்து நாங்கள் லொக்கேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து அந்த மெயின் உட்காருவாங்கள்ல, ஸோ அந்த இடம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மண்டபம், இப்படி தான் இருந்தது. கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவே இருந்தது, நிறைய பேர் உட்காரலாம் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இது வந்து ஒரு சின்ன டெக்கரேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறமும் நாங்களும் சைடில் வந்து டெக்கரேஷன் பண்ணவும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் டைம் இருந்ததுனால கொஞ்சம் எனக்கு பூ கட்ட ரொம்ப பிடிக்கும். ஸோ அத்தை வந்து கொடுத்தாங்க, நீங்கள் கட்டிங்களா அப்படி சொல்லி கேட்டாங்க. ஸோ நானும் வந்து கட்டிகிட்டு இருந்தேன். எத்தனை பேருக்கு பூ கட்ட தெரியும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேருக்கு பூ கட்ட தெரியும்ன்ட்டு. நாங்களுமே எங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தோம். பேக்கில் தேங்காய் போடுறது, அதுக்கப்புறமா வந்து அவங்க கேட்குற திங்ஸ் எடுத்து கொடுக்குறது, அந்த மாதிரி குட்டி குட்டி வேலை எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து காப்பு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வளையல் போடுறதுக்கு முன்னாடி இது போடுவாங்களாம் எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். ஸோ அதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு நானும் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க இதை வளையல் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நான் வந்து இதை சுற்றி செலோ டேப் போட்டுட்டேன், ஸோ தட் இது கலராமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த வேலை முடித்தோன்னே நாங்கள் டைரெக்டாக போனது வந்து சாப்பிட்டு தான். ஸோ நான் எப்போவுமே ஏர்லியாக சாப்பிட்ருவேன், லைக் 6 to 7 வந்து நான் சாப்பிட்ருவேன். மணி வந்து 8 ஆகிடுச்சு. ஸோ பசி எடுக்க ஆரம்பிச்சதுனால கீழே வந்து டிஃபன் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ டிஃபன் சாப்பிட்றதுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே வந்து போயிட்டோம். டிஃபனில் நிறைய வெரைட்டிலாம் இல்லாமல் சிம்பிளாக டேஸ்டியான டிஃபன் வந்து போட்டிருந்தாங்க. கம்மி பேர் தான் இருந்தோம், லைக் ஒரு 20 to 25 மெம்பர்ஸ் தான் இருந்தோம், நாங்கள் தான் இருந்தோம். ஸோ எங்களுக்கு மட்டும்தான் டிஃபன்றதுனால ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு டிஃபன், அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. நல்லா ஜாலியாக எல்லாருக்கூடையும் பேசிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் போன நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து டெக்கரேஷனுக்கு சைட் ஸ்டேஜ் போயிட்டோம். ஸோ இந்த மாதிரி கார்ட்போர்ட் பீசஸ் வந்து அமேசானில் கிடைக்கும். ஸோ அங்கேருந்தான் வந்து எங்கள் அண்ணா ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணி வச்சதுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. நாங்கள் ஜஸ்ட் செலோ டேப் போட்டு பின்னாடி வந்து ஒட்டிகிட்டு இருந்தோம். அண்ட் இது வந்து என்னோடய பிக்சர் தான், என்னோடய அவுட்ஃபிட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு வளகாப்பு பொண்ணு காட்டாமல் எப்படி இருக்க முடியும்? ஸோ இவங்க தான் வந்து எங்கள் அக்கா. ஸோ இவங்களோட மேக்கப் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்களோட கிளிம்ஸ் வந்து உங்களுக்காக நான் காட்டுறேன் இப்போது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வளையல் போடுற ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதோடய வீடியோ எடுக்க நான் மறந்துட்டேன். ஃபோட்டோஸ் மட்டும் என்கிட்ட அவைலபிளாக இருந்தது. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நாங்கள் பண்ண ஒரு சின்ன ஒரு ஃபன் செட்டப். இது வந்து ஒரு ஃபன் செட்டப் வந்து நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஒன்றும் இல்லை, தமிழ் இம்ப்ரெஷன் வந்து பிங்க்னா வந்து மூணாக வந்து கவுண்டேஷன்ஸில் யார் இது ஒரு கார்ட்போர்டுன்றதுனால நீங்கள் லேட்டரான் நீங்கள் ஃப்ரேம் கூட பண்ணி வச்சுக்கலாம் மெமரிஸ்க்காக. இது முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன இந்த சீர் மார்க்கெட் மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து ஜாலியாக இருந்தது பண்ணுறதுக்கு, ஏன்னா நம்ம பால் காஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லை, அது அந்த ஃபன்னியாக இருந்தது. இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஜாலியாக இருக்குது. இப்போது இவங்க வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுத்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே அவங்க ப்ரைஸ் அவங்க வச்சு நம்ம கொடுக்கணும் அந்த மாதிரி வந்து பண்ணி இது வந்து ரொம்ப ஜாலியாக ஜம்லாம் ஆச்சு அப்படின்னு அந்த மாதிரி ஃபன்னியாக இருந்தது. நல்லா பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க.
இது முடிச்சோடனே, அதாவது எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சோடனே லாஸ்ட் டைம் எண்ணி வந்தேன். இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லை. நல்லா ஜாலியாக பின்னாடி உட்காந்துட்டு வைப் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பாப்பாவும் நல்லா வைப் பண்ணிட்டு இருந்தது. எல்லாரும் கிளாப் தட்டி ஆடுறதை பார்த்து அந்த பாப்பாவும் கிளாப் தட்டி ஆடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த பாப்பா வந்து சென்டரில் போட்டு அந்த பாப்பாவை சுற்றி எல்லோரும் ஆடிட்டு இருந்தாங்க. ஜாலியாக இருந்தது பார்க்குறதுக்கே. உங்கள் வீட்டில் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப ஃபன்னியாக இருந்தது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. பாட்டு பாடிட்டே இவங்க வந்து இதெல்லாம் வந்து ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடித்ததுக்கப்புறமா கேக் கட்டிங் வந்து நாங்கள் பண்ணோம். கேக் கட் பண்ணுறதையும் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ கேக் கட் பண்ண ஃபோட்டோஸ் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ரொம்ப ஜாலியாக போச்சு இந்த ஃபங்க்ஷன். கேக் கட் பண்ணும் போதே டைம் வந்து ஒரு 2:30 இருக்கும். எல்லாருக்கும் பசி வர எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ கேக்கை சாப்பிட்டுட்டு கீழே போய் லஞ்ச் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.